அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தன்னை ஒரு செலிபிரிட்டியா காட்டிக்கணுங்கிற மனநிலை இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு. பெரும்பாலும் அதனாலேயே எல்லாத்தையும் ஆன்லைன்ல போட ஆரம்பிச்சு, ஆன்லைன் இல்லைன்னா என்னால் ஒன்றும் முடியாது. இப்போ தூங்கி எழுந்திரிச்சா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட குட் மார்னிங் சொல்லக்கூடாது, வாட்ஸ்அப்பில் தான் சொல்லணும், ஃபேஸ்புக்கில் தான் சொல்லணும்னு இந்த மீடியாவுக்கும் தனக்குமான கனெக்டுங்கிறத ரொம்ப பலப்படுத்திக்கிறதுனால டெய்லி ஒரு லேடிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும், மஞ்சள் கலரில் ஒரு ஸ்கூல் வண்டி பிரிட்ஜிலேருந்து கமந்து விழுந்துருச்சு, ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது, இந்த மாதிரியான தகவல்கள் தினமும் வருது. மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும், இத்தனை தகவல் வருது, ஒரு தடவை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தைங்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல் வரல. இந்த சர்டிஃபிகேட் இங்கே கீழே கிடந்தது, யாருக்காவது சொல்லுங்க, யாருக்கு யாரேனும் உதவட்டும், இப்படி ஏதாவது போடுறது, இந்த தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கிறது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு நடிகரோட பேரை வேணாலும் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவிலையோ அடிங்களேன், கிட்டத்தட்ட 150-200 பேஜ் அவங்க பேரில் வரும். அத்தனையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரா, முதல்ல அவர் அந்த சமூக வலைதளத்தில் இருக்கிறாரானே நமக்கு தெரியாது. ஏன்னா அனானிமிட்டிங்கிற ஃபேஸ்புக்கு நமக்கு ஆதார் கார்டு கட்டாயம் கிடையாது. ஸோ யார் வேணாலும் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 18 வயசு முடிஞ்சிருக்கான்னு மட்டும்தான் அங்கே நமக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, அதுக்கு மட்டும் டிக்கு கொடுத்துட்றோம். குறிப்பாக சோஷியல் மீடியா மூலமாக அதிக அளவு கிரைம் நடக்கிறதுக்கு இந்த நாள் தான் ரீசனாக இருக்குது. ஏன்னா நீ வேணான்ட்டல்ல, நான் உன்னை என்ன மாதிரி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு, இது ஒரு ரிவெஞ்ச் பான் அப்படின்னே தனியாக இருக்குது கிரைம். கிட்ட போய் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டிருக்காரு, டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்களாம் ஆர்வமாக கேட்டுட்ருக்கோம் அந்த பொண்ணு சொல்கிறதா ஒன்று. நான் டீ குடிக்கிறான்னு கேட்டான் சார். ஆ, அவ்வளோதாங்க சார். இல்லை புரியல, அவன் டீ குடிக்கிறியான்னு கேட்டதுக்கு லவ்வா அப்படின்னு. இவர் பிரின்ஸிபால் ரூம்குள்ளார போனார் இல்லையா, அப்போ அங்கே உட்காந்து பார்த்துருக்குறாரு, ஓ இந்த பொண்ணு தனியாக இருக்கிறாங்க, இப்போ போய் பேச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு, அந்த பொண்ணு டவுனில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பையனோட மொபைல்லேருந்து நாங்கள் 8 GB பேக்கப் எடுத்தோம். அவன் ஒன்று ஒன்றா டெய்லி 5-5 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கிறீங்களா யோசிங்க, அதனால ஏதாவது தேவை இருக்கா, இல்லைன்னா எடுக்க வேணாம் விட்டுறலாமே, எனக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட கையில் அந்த கருவி இருக்குதுங்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு. cybercrime.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கீழே போட்டுருங்க. இதுக்கு போனாலே போதும், எந்த ஒரு சாமானிய இந்தியரும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருக்கிற தலைப்பு, குறிப்பா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில், நவீன சமுதாயத்துல செல்போன், லேப்டாப் அப்படிங்கிற இந்த பயன்பாடெல்லாம் ரொம்பவே அதிகரிச்சுது. ஒரு காலகட்டத்தில் நம்ம அதிகமாக இந்த மாதிரியான செல்ஃபோன்கள்லாம் யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. ஆனால் இப்போது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது எல்லாருனுடைய கைகளிலுமே இருக்கிறது. எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனினுடைய வளர்ச்சிகள் இருக்கிறதோ அதே அளவிற்கு பாதிப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும். குறிப்பாக சைபர் கிரைம் குற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகரித்து வருகிற சூழ்நிலையில், இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் அப்படிங்கிறது எத்தனை வகையான குற்றங்கள்லாம் இருக்குது, அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது, எந்த மாதிரியான குற்றங்களெல்லாம் பலர், நம்முடன் இருக்கிற நண்பர்கள்னு பலர் வந்து சிக்கி அதை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்காங்க, அதிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வதுன்னு நாம் அது குறித்தான தகவல்களெல்லாம் கேட்டு பெற இருக்கிறோம். நம்முடையே இன்றைக்கு அரங்கிற்கு வருகை தந்திருப்பவர், இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி, குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமப்புற பெண்களை அழைத்து செல்போனை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்வதுன்னு வகுப்புகள்லாம் எடுத்துட்டு வரார். காவல்துறைக்கும் கூட இவருடைய உதவி தேவைப்படுகிறது. சைபர் கிரைம் குற்றங்களில் இந்த மாதிரியான குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இவருடைய நிபுணத்துவம் அப்படிங்கிறது காவல்துறைக்கே தேவைப்படுகிறதுன்னு நாம் செய்தித்தாள்களில், பல சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சைபர் கிரைம் துறையில் அவர் நிபுணராக விளங்கி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய ராகவேந்திரன் நாகராஜன் அவர்களை நம்முடைய ஆதன் தமிழ் சார்பாக நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கும். உங்களை பற்றிய பல ஆர்டிகல்களில், பல கட்டுரைகளை நாங்கள் சமூக வலைதளங்கள்லேயும் செய்தித்தாள்கள்லேயும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக சைபர் கிரைம் குற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு சூழ்நிலையில் அதிகரித்து வருகிறது சார். இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா சோஷியல் மீடியா கிரைம்ஸ்ன்னு கூட நம்ம அதை சொல்ல முடியும். என்னெல்லாம் சார் சோஷியல் மீடியா கிரைம்ஸில் வருது, என்னெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவினுடைய வகைகள் வந்து இந்த கிரைம்ஸில் இருக்குது,
சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் சமூக வலைதளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கோ இல்லையோ, குடும்பத்துக்கு நாலு மொபைல் கட்டாயம் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் ரெண்டு சிம் கார்டு வச்சுருக்காங்க, ஒய்ஃபை போக டேட்டா கனெக்ஷன். இது ஒரு டேட்டா வேர்ல்டு அப்படின்னு வாழும்போது நம்மளுடைய தினசரி அலுவல்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் பதிவிடுறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க, ரொட்டீன் அப்படின்னு. தூங்கி எழுந்திரிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறோம். இது எல்லா மனுஷனும் உலகத்தில் பண்ணுறது தான். இதை ஆன்லைனில் சொல்லி சொல்லி தனக்கு ஒரு பிரபல்யம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ பெரும்பாலும் இது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு அதிகம் சொல்லுவோம். இப்போது நம்ம மக்களில் பெரும்பாலானவங்களை பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த டெக்னாலஜி பண்ணால் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபாரினரை பக்கத்து வீட்டுக்காரர் ஆக்கிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் எஸ்டிடி ரிங்லேயே கண்டுபிடிப்போம், இது லோக்கல் கால், இது எஸ்டிடி கால் அப்படின்னு. இப்போ ஃபாரின் அப்படிங்கிறதே இப்போ மாறிடுச்சு. முன்னெல்லாம் ஃபோன் கால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டிலே இருக்கும், இதெல்லாம் பேசணும். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஜூம்லாம் வந்ததுக்கப்புறமா ஃபாரினருங்கிறவர் ஒரு எதிர் வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காருங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு. அதே டெக்னாலஜி பண்ண மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, உண்மையிலே பக்கத்து வீட்டில் இருக்கிறவரை ஃபாரினர் ஆக்கிடுச்சு. யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. பெண்கள் வாசலில் கோலம் போடும்போதோ சரி, நம்ம வெளியில் கிளம்பும்போதோ சரி, சாப்பிடும்போது எல்லா நேரத்துலேயும் சுற்று இருக்கிறவங்க எல்லோரையும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் அவங்கவுங்களுடைய மொபைல்குள்ளாரே உட்காந்துறதுனால வெளி உலகம் என்னென்னு அவங்களுக்கு தெரியறதில்ல பெரும்பாலும். அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள், பல பேரை கவரணும், இந்த அட்டென்ஷன் சீக்கிங், சுற்றி யாரும் இல்லையே, இந்த ஒரு தனிமையை போக்குறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரும்பாலும் சோஷியல் மீடியாக்குள்ளார வராங்க. அப்போ நான் பண்ணுறத உலகமே வேடிக்கை பார்க்குது. இப்போ நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்குது அப்படின்னா, இல்லை நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, தென் ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அவார்டு வாங்கியிருக்கோம், இப்படி டெய் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் சமைச்சிருக்கிறோம், இதில் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணோம், எனக்கு இன்றைக்கி பர்த்டே, இப்படி எல்லா விஷயத்தையும் உற்றார் உறவினர்கள் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது போக உலகத்துக்கே பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு எளிய வாய்ப்பாக இது இருக்குது. இங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்கிறதுக்கு இங்கே ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நீடு தான் பெரும்பாலும் மக்கள் சோஷியல் மீடியாக்குள்ளார வராங்க, நிறைய பேருக்கு அதை சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற இடத்துல அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே எதெல்லாம் சொல்லலாம் வேணாங்கிறது அந்த பாகுபாடு இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. இப்போது அவங்க வீட்டில் சிக்கன் சமைச்சாங்க, என்றைக்கோ ஒரு நாள் போடுறாங்க, ஓகே நான் சிக்கன் சமைச்சேன், வீட்டை சுத்தம் பண்ணேன், தட்டு கழுவுனேன், வீட்டை குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணேன், இப்படி தன்னை ஒரு செலிப்ரிட்டியாக காட்டிக்கணுங்கிற மனநிலை இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு பெரும்பாலும். அதனாலேயே எல்லாத்தையும் ஆன்லைனில் போட ஆரம்பிச்சு, ஆன்லைன் இல்லைன்னா என்னால் ஒன்றும் முடியாது, இப்போ தூங்கி எழுந்திரிச்சா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட குட் மார்னிங் சொல்லக்கூடாது, வாட்ஸ்அப்பில் தான் சொல்லணும், ஃபேஸ்புக்கில் தான் சொல்லணும்னு, இந்த மீடியாவுக்கும் தனக்குமான கனெக்ட்டுங்கிறத ரொம்ப பலப்படுத்திக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய கனெக்ட் அவங்க குறைய ஆரம்பிக்குது. இந்த அறியாமைனாலையும் இல்லை இந்த ஆர்வக்கோளாறுனாலையும் நடக்கக்கூடிய க்ரைம் தான் அதிகபட்சமாக நம்ம சோஷியல் மீடியா க்ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் குறிப்பிட்டு இப்போ நம்ம அதிகமாக மக்கள் யூஸ் படுத்துறது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப அதிகபட்சமாக மக்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டா இது ரெண்டு தான் பண்ணுறாங்க. ட்விட்டர் அஃபீஷியலாகவே எடுத்துக்கிறோம். இது போக இந்த அளவுக்கான பாதிப்பு யூடியூப் கொடுக்காது, ஏன்னா ஜஸ்ட்டு ஒன் வே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க பார்த்துக்கிறாங்க நிறையா. ஸோ இது எல்லாமே லிங்க்டின் இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட், இப்போ கிளப் ஹவுஸ் வரைக்குமே அவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் காட்டுது. இதில் க்ரைம்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாலே நாலு விஷயங்களால் தான் இந்த க்ரைம் அதிகமாக நடக்குது. ஒன்று, அவைலபிலிட்டி. முன்னெல்லாம் கிராமங்களில் மொபைல் கிடைக்காது, டவர் கிடைக்காது அப்படின்னாங்க, அப்படி இல்லை. இப்போது மக்கள் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு ஒரு மொபைல் ஷாப்போ, அந்த ஆக்சசரீஸு, கேஸு, கவரு, ஹெட்செட்டு, இது எல்லாத்துக்குமான கடைகள் இருக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப இன்டீரியராக இங்கே ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிறீங்கன்னா கூட ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே பொருள் வந்துடுது. அந்த மேப்லேயே கூட நம்ம வீட்டுக்கு டோர் நம்பர் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடும். ஸோ டெக்னாலஜிங்கிறது இப்போ எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிறதுனால இது கிராமம், நகரம், சிட்டி இந்த மாதிரிலாம் பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் டெக்னாலஜி ஈஸியாக போய் சேருது. ரெண்டாவது, அஃபோர்டபிலிட்டி. இன்றைக்கி தேதிக்கு மொபைல் ஃபோன் ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது, 500 ரூபாய்க்கும் மொபைல் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்கலாம், ட்விட்டர் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம். இப்போது ஐஃபோன் மாதிரி பெரிய ரேஞ்ச் மொபைல் அதெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 70,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது, 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். இத்தனை மொபைல் இருந்தாலும் இது ரெண்டுலேயும் ஒரே விஷயத்தை பண்ண முடியும். ஸோ மக்கள் தங்களுடைய பொருளாதார சுதந்திரம் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் இது இது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அஃபோர்டபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டியிலே இன்னொன்று வருது. இப்போ ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, இன்ஸ்டாவோ, வாட்ஸ்அப்போ, யூடியூப்போ நமக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல, ஃப்ரீ, ஈஸியாக நமக்கு ஒரு ஐடி கிடச்சிருது, அதுக்கு தனியாக மக்கள் பே பண்ணுறதில்லங்கிறப்ப எல்லாருக்குமானதாக இது இருக்குது, ஈஸியாக இருக்குது, ஒருத்தரே 5-6 ஐடி கூட வச்சுக்கிறாங்க. மூணாவது, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறோம், தமிழில் பொறுப்புடைமை அப்படின்னு சொல்லலாம். இப்போது நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது,
இந்த குறிப்பிட்டவருக்கு நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஒரு சர்ஜரி நடக்குது, அதுக்கு பிளட்டு தேவைப்படுது அப்படின்னா 90% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு ஒரு சமூக சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வெறும் கொஞ்சம் பேர் தான் அதை ஃபோன் பண்ணி கேட்கலாம், இந்த தகவல் உண்மைதானா. இப்போது 1 மணிக்கு அவங்களுக்கு சர்ஜரின்னு வச்சுப்போமே, இப்போ நம்ம இன்டர்வியூவில் இருக்கிறோம், இப்போ என்னோடய ஃபோன் அங்கே சைலண்ட்டில் இருக்குது, இப்போ இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது ஒருத்தருக்கு பிளட் ரிக்குயர்மெண்ட்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டிட்டாலே அது ஃபேக் நியூஸ் ஆகிடும், அதுக்கான தேவை முடிஞ்சிருது. அப்போ என்ன ஏதுன்னே தெரியாமல் மக்கள் தொடர்ந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது அவங்களுக்கு அந்த பேஷண்ட் இறந்து கூட 1 வருஷம் ஆகிருக்கலாம், இல்லை சர்ஜரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க போயிருக்கலாம், ஆனால் அந்த மெசேஜ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறப்ப நான் அனுப்புகிறேன் ஒரு மெசேஜ் அப்படின்னா அந்த பொறுப்பு நான் எனக்கு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு மெசேஜ் அப்படின்னா நீங்கள் இந்த மெசேஜை பார்க்க மாட்டீங்க, அனுப்புனால தான் பார்ப்பீங்க, ஓ இவர் அனுப்புனாரப்ப நம்பலான்னு. அப்போ மக்களுக்கு அந்த இமேஜ் குறைஞ்சிருது இந்த இடத்துலையே. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டியெலாம் மக்கள் அதிகம் கவனம் செலுத்தாமல் இதை தான் நம்ம ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறோம். எங்கேயோ டெய்லி ஒரு லேடிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும், மஞ்சள் கலரில் ஒரு ஸ்கூல் வண்டி பிரிட்ஜிலேருந்து கம்பந்து விழுந்துருச்சு, ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது, இந்த மாதிரியான தகவல்கள் தினமும் வருது. மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும், இத்தனை தகவல் வருது, ஒரு தடவை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தைங்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல் வரல. ஸோ இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் நியூஸு. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருந்தாங்க, இவங்க இருக்கிறாங்க, இந்த சர்டிஃபிகேட் இங்கே கீழே கிடந்தது, யாருக்காவது சொல்லுங்கள், யாருக்கு யாரேனும் முதல் கட்டணும், இப்படி ஏதாவது போடுறது, இந்த தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கிறது, இந்த ஷேர் செய்யுங்கள்ங்கிறத பார்க்க பார்க்க நம்ம என்ன பண்ணுறோம், அதை படித்து பார்க்காம அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்கிற அந்த பொறுப்புடையமை குறைய ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபேக் நியூஸ் அனுப்புகிற மாதிரி இப்படியே அனுப்பும்போது மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தோணும், இவங்க அனுப்புனாலே இப்படி தான் இருக்கும், நம்மளோட இமேஜ் குறைஞ்சிருது. ஸோ ரியலாகவே ஒரு தேவை வரும்போது அதை மக்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் 4வது இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா சைபர் கிரைமுக்கான பேசிக்னு சொல்லலாம், அதை தான் அனானிமிட்டி. இப்போ நீங்கள் சைபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு லிட்ரல் மீனிங் தெரிஞ்சிங்கன்னா அனானிமிட்டி அப்படின்னு வரும். அனானிமிட்டினா ஐடென்டிட்டி இல்லாத ஒருத்தர் தான் நம்ம அனானமஸ் பர்சன். இப்போ நிறைய அனானமஸ் ஃபோன் கால்ஸ் வருது, அனானமஸ் மெசேஜ் வருதுங்கிறாங்க. அனானமஸ்னால் யாரோ ஒருத்தர் இருக்கார், ஆனால் யாருன்னு தெரியாது. இப்போ நீங்கள் சைபர் கிரைம்னே அடிங்களேன் கூகுளில், ஒரு குள்ளா போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஹூட்லாம் போட்டுக்கிட்டு, ஆனால் ஃபேஸ் இருக்காது, அதுதான் அனானமஸ் பர்சன் அப்படிங்கிறது. இப்படி அனானமிட்டி இருக்கிறதுனால இங்கே ஃபேக் ஐடி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு நடிகரோட பேரை வேணாலும் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவிலையோ அடிங்களேன், கிட்டத்தட்ட 150-200 பேஜ் அவங்க பேரில் வரும். அத்தனையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரா, முதல்ல அவர் அந்த சமூக வலைதளத்தில் இருக்கிறாரானே நமக்கு தெரியாது. ஏன்னா அனானமிட்டிங்கிற ஃபேஸ்புக்கு நமக்கு ஆதார் கார்டு கட்டாயம் கிடையாது. ஸோ யார் வேணாலும் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 18 வயசு முடிஞ்சிருக்கான்னு மட்டும்தான் அங்கே நமக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, அதுக்கு மட்டும் டிக்கு கொடுத்துட்றோம். அதுவே ஃபேக்காக போட்டால் அதை நமக்கு வெரிஃபைலாம் பண்ணாது, ஈஸியாக எடுத்துக்கும். அதனாலே சின்ன வயசில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஏஜை மாற்றி போட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்படி அனானிமிட்டி தான் இதில் மிகப்பெரிய கிரைமாக இருக்குது. ஏன்னா இப்போது யாரோ ஒரு பொண்ணு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்கள ஒருத்தர் திட்டணுன்னாங்கன்னா திட்டுறதுக்கு இது ஒரு முகமுடி கொடுத்துருது. ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ எந்த ஒரு சோஷியல் மீடியாவோ ஒரு முகமுடி கொடுத்துறதுனால நான் என்னுடைய முகத்தை நேரடியாக காட்டிக்காமல் பல பேர் அதை திட்ட முடியுது, அவங்கள பற்றி இழிவான கமெண்ட்லாம் போட முடியுது, ட்ரால் மீம் எதை வேணாலும் பண்ண முடியுது. இந்த முகமூடி தான் அந்த அனானிமிட்டி அப்படிங்கிறது. இதுக்கான ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அதனால் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த அனானிமிட்டி மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த 4 தான் சோஷியல் மீடியா மூலமாக நடக்கக்கூடிய அதிகபட்ச கிரைமுக்கான, சைபர் கிரைம் நிறைய நடக்குது, குறிப்பாக சோஷியல் மீடியா மூலமாக அதிக அளவு கிரைம் நடக்கிறதுக்கு இந்த 4 தான் ரீசனாக இருக்குது. அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, அனானிமிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இந்த 4 தான் அதிகமாக இருந்துட்டுருக்கு. மனிதர்கள் தான் இந்த தவறுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறப்ப புரிஞ்சுக்க முடியுது. அதையும் தாண்டி இப்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போ சில பேர் வந்து ஒரு 100 அக்கௌண்ட்டு, ஒரு என்னோடய பேர்லேயே கூட ஒரு 10 அக்கௌண்ட் இருக்கலாம், இல்லை உங்கள் பேர்லேயே உங்கள் நேம்லேயே வேறு யாராவது பயன்படுத்தலாம். இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தருடைய கணக்கு தான், அது ஃபேஸ்புக்லேயோ இல்லை மற்ற சமூக அந்த இருக்கிற மற்ற அப்ளிகேஷன்ஸ்லையோ இது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும், அதிலிருந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும்? அது தெரிஞ்சதுன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கு வந்து ஒரு ப்ளூ டிக் கொடுக்குறாங்க, ஸோ அதை நம்ம பார்த்து இது வந்து ஒரு அது ஒரிஜினல் அக்கௌண்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பெரும்பாலும் சாமானியர்களுக்கு, நிறைய பேர் வந்து சாமானியர்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க, அவங்களது அங்கீகரிக்கப்பட்ட கணக்கு தான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சார்? இப்போ நீங்கள் சொல்கிற ப்ளூ டிக் வந்து ட்விட்டருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, மற்ற எந்த வலைதளத்துக்கும் இல்லை. ட்விட்டரில் மட்டும்தான் அஃபீஷியலாக இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள்லேருந்து சினிமா பிரபலங்கள்லேருந்து பெரிய பெரிய கம்பெனி ஓனர்லேருந்து எல்லாருமே ட்விட்டரில் இருக்கிறனால அது ஒரு அஃபீஷியலான ஒரு டேர்மாக மக்கள் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது பெரிய விஷயமாகுது, இந்த ஹேஷ்டேக் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிருக்குது அப்படின்னு.
இது ஃபேஸ்புக்குக்கோ மற்ற இதுக்கோ அதிகபட்சம் கிடையாது. ஃபேஸ்புக்கில் சில இடங்களில் நான் அந்த ப்ளூ டிக்கெட் பார்த்துருக்கேன் சார், அது எப்படிங்க சார், அது என்ன? இல்லை இருக்குது, யூசர்ஸ்க்கு வரும். நான் தான் சொன்னால் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீயும் இருக்குது பெய்டும் இருக்குது. மக்கள் பெரும்பாலும் எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்கன்னா, ஃபேஸ்புக்கை பற்றி மட்டும் சொன்னோம்னா, ஃபேஸ்புக்கில் ஐடின்னு ஒன்று இருக்குது, பேஜுன்னு ஒன்று இருக்குது. ஐடிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் மனிதனுக்கு தான் இருக்கணும், பேஜுங்கிறது பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ஐடினா உங்களுக்கு அதிகபட்சம் 5000 ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வச்சுக்க முடியும். பேஜ்னா அந்த விஷயமே இல்லை, எத்தனை பேர் வேணாலும் லைக் பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், லேக்ஸ் கணக்கில் கூட அது போகும். இந்த டிஃப்ரென்ஸ் மக்கள் புரியாமல் பெரும்பாலும் ஐடி எடுத்துக்கிட்டு அதில் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதை அவங்களுக்கு ரீச்சும் கொடுக்காது. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனாக இப்போ புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹாப்பி மைண்ட் அப்படின்னு ஒரு பேர் கொடுங்களேன், ஹாப்பி மைண்ட் இஸ் நாட் அ நேம், சூஸ் அ ரைட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு பிக்சர் வைக்கும்போது கூட ஒரு ஃப்ளவர், ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கிறீங்கனாலும் எடுத்துக்காது, திஸ் இஸ் நாட் அ வேலிட் ஹியூமன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல பேர் என்ன பண்ணுறாங்க, வைக்கும்போது வேற வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. சாமானிய மக்கள் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டரே ஒழிய, அதை தாண்டி இவங்கவுங்களதெல்லாம் அஃபிஷியல் ஐடின்னு நம்ம ஒன்று ஒன்றா தேடிட்டு இருந்தோம்னா, நீங்கள் சொன்னதே தான், பெரிய பெரிய விஐபிஸ்க்கு தான் அந்த இது ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்கங்கிறப்போ, சாதாரண மக்கள் அவங்களுடைய தேவைக்கு தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறப்போ, இது எல்லாமே அவங்க தேவைக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, இதில் அவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோஷியல் மீடியா கிரைம்ஸ்லேயே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்த ஒரு அதிகப்படியான கிரைம்ஸ் அப்படின்னா எதில் சார் நடக்குது? போர்னோகிராஃபி சொல்லப்படக்கூடிய ஆபாச படங்கள் இருக்கு இல்லையா, இதில் அதிகமாக நடக்குது. ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக சரி, பெண்கள்னாலே அவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு அடக்குமுறையை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சோஷியல் மீடியா விதி வழக்கு இல்லை, ஒருத்தர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆன்லைனில் சொல்லிடலாம், பிடிக்கலைன்னா டீசெண்டாக சொல்லிட்டு போகணுங்கிற அந்த ஒரு நேர்மை இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அவங்கள டவுன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் மார்ஃபிங் பண்ணி பண்ணி காட்டுறது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு நிறைய டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பார்க்கறது பேசி கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ப்ரப்போஸ் பண்ணி, இதுக்கு டைம் அதிகம் எடுக்கிறதுனால அதில் ஒரு நேர்மை இருந்தது, அந்த ஒரு பொறுமை நிதானம் இதெல்லாம் அதில் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, எஸ்னோ டக்குன்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு டெக்னாலஜி வந்துட்டதுனால அதில் அதோடய வேல்யூவும் குறைஞ்சி போச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி டக்குன்னு வந்துடுது அப்படின்னு. அப்போ அவங்க கமிட் ஆகிறாங்கங்கிற பேரில் வச்சுக்கிட்டால் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க, வெளியெல்லாம் போயிட்டு வராங்க சினிமாவுக்கு, அதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரணம் தான், அதை நம்ம கேள்வியும் கேட்க முடியாது, அவங்க உரிமை, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துக்கிறது தான் தப்புங்க, ஸ்வீட் மெமரிஸுங்கிற பேரில் நிறைய எடுத்துக்கிறாங்க. யாராவது ஒருத்தருக்கு மனக்கசப்பு வந்து அவங்க பிரிஞ்சிட்டாலும், இன்னொருத்தர் அதை அகெயின்ஸ்டாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கேஸ் நடந்தது எனக்கு. அந்த குறிப்பிட்ட கேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஃபைனல் இயர், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, அவங்களுடைய எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி இந்த பொண்ணு கை எடுத்துட்டு சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னு காப்பாற்றி உட்கார வச்சுருக்காங்க. போய் பார்த்தா அந்த பையன் வந்து, இந்த பையனும் அந்த பொண்ணும் வெளியூர்லாம் போயிருக்காங்க, ஹாப்பியாக இருந்ததெல்லாம் அவங்க வீடியோஸாக எடுத்துகிட்டு, இந்த பையன் வந்து அதை இந்த பொண்ணோட பேரில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் இதுக்குன்னே க்ரியேட் பண்ணி, இந்த பொண்ணோட கூட படிக்கிறவங்க ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு வீடியோவாக அனுப்புகிறான், 5 minutes கொஞ்சம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான், ஃபோட்டோஸ் அனுப்பிட்டுருக்கிறான். அந்த பொண்ணோட பேரில் டூப்ளிகேட் ஃபேஸ்புக் இருந்ததுனால அந்த பொண்ணு தான் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னு கூட இருக்கிறவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதன் மூலமாக திரும்ப திரும்ப இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எல்லா வகையிலுமே அவ்வளோதான் இனிமேல் அவன் லைஃப், நான் என்ன நீ வேணான்ட்டல்ல, நான் உன்னை என்ன மாதிரி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு, இது ஒரு ரிவெஞ்ச் பான் அப்படின்னே தனியாக இருக்கிறேன், பழி வாங்கிறதுக்காக ஆபாச படத்தை கையில் எடுக்கிறது. இந்த ரிவெஞ்ச் பான் அவர் கையில் எடுத்து ஏகப்பட்டதெல்லாம் பண்ணி, அந்த ஒரு 2 நாளில் கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட லைஃபே டோட்டலி க்ளோஸுங்கிற லெவலுக்கு கொண்டு போய் தான் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் சூசைட் பண்ணிக்க போயிட்டு அப்புறம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்லாம் நம்ம ஒரு டீம்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணி அந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணிட்டோம். இதில் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பொண்ணு ஏன் அந்த பொண்ணு காதலில் விழுந்தாங்கங்கிறதே ஒரு ஃபன்னியான கதையாக இருக்கும், ஃபன்னின்னு சொல்லிக்கலாம். பட்டு இது அதே அகெயின் நம்மளே சொன்ன மாதிரி இந்த எமோஷன் சைக்கலாஜிக்கல் லெவலில் நிறைய அஃபெக்ட் ஆகுது. அந்த காலேஜில் அந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்காங்க, இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த பொண்ணு ஃபைனல் இயர், ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அதாவது பக்கத்தில் கேட்குறாங்க, அந்த பையனையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க, அப்புறம் ப்ரூஃப்லாம் பண்ணியாச்சு, இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இந்த பையன் தான், இவன் தான் ஓப்பன் பண்ணான், அந்த ஓடிபி அந்த இதெல்லாம் அது டெக்னிக்கலாக அதை சரி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த கேட்குறாங்க, எப்படி இந்த பொண்ணை அவனை லவ் பண்ணாங்கங்கிற மாதிரி. இப்போ அவங்க நார்மல் பண்ண சில விஷயம் பேசுவோம் இல்லையா, ஓகே இஷ்யூ நார்மலாகிடுச்சு, இருந்தாங்க ஒரு காஃபி குடிங்கன்னு அவங்கள நார்மலாகும் போது சொன்னாங்க.
ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப இந்த பொண்ணு ஹாஸ்டல் தான். இந்த பொண்ணு வந்து வேறொரு ஊர், ஆனால் அந்த காலேஜ் இருக்கிற ஊருக்கு அவங்க வந்து ஹாஸ்டல் தான் தங்கியிருக்காங்க. இந்த பொண்ணு பிறந்து வளர்ந்தது எல்லாமே நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஃபேமிலி தான். இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர், இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர், சுற்றி முற்றி யாராவது ஒருத்தர் ஊட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அம்மா, பெரியம்மா, சித்தி, பாட்டி, அத்தை இந்த மாதிரி இருந்த ஃபேமிலி, ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாங்க அம்மாங்களே, அப்படிப்பட்ட ஒரு வீடு. இந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்தப்போ அங்கே உட்காந்துருந்துருக்குறாங்க ஹாஸ்டலில். ஹாஸ்டலில் அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜுக்குள்ளாரையே லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும், பிரின்ஸிபால் பிளாக்குக்கு எதிரில், இந்த பக்கம் ஜென்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்கும். உட்காந்துருக்கிறப்ப இவர் அந்த சம்மந்தப்பட்ட பையன் வந்து போயிருக்கார் பிரின்ஸிபால் ரூமுக்கு. போகிறப்ப அந்த பொண்ணை பார்க்குறாரு, திரும்ப வராரு. கிட்ட போய் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டிருக்காரு, டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்களாம் ஆர்வமாக கேட்டுட்ருக்கோம் அந்த பொண்ணு சொல்கிறத ஒன்று. நான் டீ குடிக்கிறான்னு கேட்டான் சார். ஆ, அவ்வளோதாங்க சார். எங்களுக்கு இல்லை புரியல, அவன் டீ குடிக்கிறியான்னு கேட்டதுக்கு லவ்வா அப்படின்னு. இங்கே விஷயம் என்னென்னா, கேட்க ஃபன்னியாக தான் இருக்குது, ஆனாலும் அந்த பொண்ணு என்ன சிச்சுவேஷனில் அங்கே உட்காந்துருந்தாங்க, அதாவது அந்த பொண்ணு நான் சொன்ன மாதிரி தனியாக தனிமையினா என்னென்ன தெரியாத ஒரு பொண்ணு. எங்கே போனாலும் வீட்டில் ஒரு ஆள் இருந்துகிட்ருப்பாங்க, கூடவே இருந்துகிட்ருப்பாங்க, சும்மா உட்காந்துருந்தா கூட இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாங்க. ஒரு பெரிய குடும்பத்தில், ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பெண்ணு தான். ஸோ அந்த செல்லம்மா, இந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்மாங்க இல்லையா, இந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு. அந்த குறிப்பிட்ட இஷ்யூ இன்சிடென்ட் நடக்கிற அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பீரியட்ஸ் டைம், அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் டல்லாக உட்காந்துருந்தாங்க, ரிலாக்ஸாக இருக்கலாமே அப்படின்னு வெளியில் வந்து அந்த பொண்ணு மைண்டில் ஓடுது. இதே நம்ம வீட்டில் இருக்கிறப்ப இருந்தால் இதுக்குன்னு தனி ரூம் இருக்குது, பீன் பேக் இருக்குது, ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, இந்த பக்கம் அம்மா ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, பீரியட்ஸ் தான் அப்போ போயிட்டு போகுது அப்படிங்கிற லெவலில் வச்சுருந்தவங்க இப்போ கம்ப்ளீட்டாக தனியாக இருக்காங்க. அன்றைக்கி சனிக்கிழமை கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியூர் போயிட்டாங்க, அப்போ தன்னந்தனியாக உட்காந்துருக்குறாங்கங்கிறப்போ அந்த டைமில் இவர் போய் டீ குடிக்கிறியானதான் அவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம மேலே ஒருத்தர் அக்கறையாக இருக்கிறார் போல் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்குது. இவரை பிடிச்சி கேட்டப்போ இவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பொண்ணு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜ் வச்சுருந்தாங்க, ஐ எம் ஃபீலிங் லோன்லி, எனக்கு நீ யாரும் இல்லைங்கிற மாதிரிலாம் பாட்டு வைக்கும்போது இவர் பிரின்ஸிபால் ரூம்குள்ளார போனார் இல்லையா, அப்போ அங்கே உட்காந்து பார்த்துருக்குறாரு, ஓ இந்த பொண்ணு தனியாக இருக்கிறாங்க, இப்போ போய் பேச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு, அந்த பொண்ணு டவுனில் இருக்கிறாங்கன்னு. ஸோ அப்படி தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பையனோட மொபைல்லேருந்து நாங்கள் 8 GB பேக்கப் எடுத்தோம். அவன் ஒன்றுன்னா டெய்லி 5-5 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கான். இத்தனையுமே இப்போ இந்த பொண்ணோட மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓகே அந்த அந்த ஏஜ் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், என்ன வேணாலும் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறப்போ அவங்களுக்கு நோ சொல்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருந்தது, அவங்க சொல்லியிருக்கணும். இல்லை எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இல்லை எதுக்கும் இருக்கட்டும், எதுக்கும் இருக்கட்டும், ஸ்வீட் மெமரிஸுங்கிற பேரில் எடுத்து எடுத்து வைக்கிறோம். இதுவே பழைய டெக்னாலஜி கேமரா இருந்தால் அப்படி எடுத்துகிட்டு இருப்பாங்களா? இல்லை. ஸோ டெக்னாலஜி நான் முதலே சொன்னேன் இல்லையா, இது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குங்கிறப்ப டக்குன்னு வச்சு எடுத்துடுறாங்க. இது யார்கிட்ட போய் காட்டுவாங்கன்னு தெரியாது, ஆனால் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, இது என்னுடையது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விருப்பத்தை இந்த மாதிரி பல வகையாக காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இது இப்படி ஒரு கேஸ் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு மிட்நைட் ஒரு மணிக்கு ஆரம்பித்து காலையில் 8 வரைக்கும் ஓடிச்சுது, கண்டினியூஸாக ஓடுது. அடுத்தடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, இந்த கேஸ் இப்படி, இந்த யூசர் ஐடி, இந்த பாஸ்வேர்டு, இப்படி போட்டு பயங்கரமாக மண்டையை குடஞ்சி வந்தது. இது ஒரு சாம்பிள், இந்த மாதிரி பல கேசஸ் வந்திருக்கு. ஸோ அதிகபட்சமாக பார்த்தா 2 கேஸ் தான் வரும், ஒன்று ஃபினான்ஷியல் கேசஸ், இன்னொன்று இந்த மாதிரி போர்னோகிராஃபி கேசஸ். ஃபினான்ஷியல்னால் கூட சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் தான் அதிகம் ஃபீல் பண்ணுவார், பட் இந்த மாதிரி போர்னோகிராஃபி கேசஸ் அப்படின்னா அந்த ஃபேமிலியே அங்கே உட்காந்துருக்குது. இப்போ அந்த சேம்பருக்குள்ளார நாங்கள் இருக்கோம், அந்த மொத்த ஃபேமிலியும் வெளியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ அவங்க எப்படி இந்த பொண்ணை பார்ப்பாங்க, அந்த பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது. இல்லைங்க, அவங்க பொண்ணு இந்த மாதிரி வெளியெலாம் போயிட்டு வந்தாங்க ஒரு பையன் கூடன்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதை நாங்கள் முதலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி அந்த பொண்ணு சுமூகமாக போய் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு, இத்தனைக்கும் காரணம் அந்த ஒரு வீடியோ. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா யோசிங்க, அதனால் ஏதாவது தேவை இருக்கா, இல்லைன்னா எடுக்க வேணாம், விட்டுறலாமே, எனக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட கையில் அந்த கருவி இருக்குதுங்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேஸு. நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறதுனால உங்களை ரீச் பண்ணி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ நார்மலாக உங்களை மாதிரியான ஆட்கள் ரொம்ப குறைவு தான், இதில் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்க ரொம்ப குறைவு தான். இப்போ நார்மலாக பப்ளிக் யாராவது இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா, அவங்கள இதிலிருந்து எப்படி அந்த மாதிரியான இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக வாய்ப்பு இருக்கா? ஈஸியான வழி ஒன்றே ஒன்று இருக்குதுங்க. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட்லேயே அதுக்கு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. cybercrime.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, கீழே போட்டுருங்க. www.cybercrime.gov.in இதுக்கு போனாலே போதும், எந்த ஒரு சாமானிய இந்தியரும்
தனக்கு தேவையானதை அங்கே பதிவு பண்ணிக்க முடியும். இப்போ என்னோடய மொபைல் காணா போச்சு, என்னோடய டாக்குமெண்ட் எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகிருக்குது, என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எனக்கு தெரியாமல் யாரோ எடுத்திருக்காங்க, எப்படிப்பட்ட சைபர் கிரைமாக இருந்தாலும் இது இந்த சைட்டே ரொம்பவே அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைனில் பொருள் வாங்கக்கூடிய வெப்சைட் மாதிரியே இருக்கும், அந்தந்த கேட்டகரிஸ் அழகாக பிரிச்சுருப்பாங்க, அதில் என்னென்னலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அங்கே போடலாம். நோட்ஸுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் அங்கே எழுதிக்கிட்டு ப்ரூஃப் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா அதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி என்ன இருக்குது இதெல்லாம் கொடுத்து நம்ம பேரில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணால் அதிகபட்சம் 1.5 நாள்லேருந்து 2 நாளைக்குள்ளார நம்ம சம்மந்தப்பட்ட ஊர் நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அங்கேருந்து கால் வந்துடும், இப்படி வாங்க அப்படின்னு. இது வந்து ஹையரார்க்கி நம்ம ரிவர்ஸில் பண்ணுறப்போ இதுக்கு அதிகமாகவே கவனம் இருக்கும், டக்குன்னு எடுத்துடலாம். ஏன்னா சைபர் கிரைம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த அக்கரன்ஸ் வெர்சஸ் ரிப்போர்ட்டிங் ரேஷியோ 5-7% தான் இருக்குது. 100 கேஸ் நடக்குதுன்னா 5-7 தான் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது மக்கள் நிறைய டைம் நான் மீட்டிங்லாம் போனப்போ கேட்டிருக்காங்க, சார் இவ்வளோ வெப்சைட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, கவர்மெண்ட்டை ஏன் தடை பண்ணக்கூடாது? நான் திருப்பி தாங்க, இப்போ எதுக்கு தடை பண்ணணும்? முதல்ல இப்போ ரோட்டில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது விபத்து பகுதின்னு எழுதியிருப்பாங்க. அங்கே ஆக்சிடெண்ட் அதிகம் நடக்கிறதுனால மட்டும் அது விபத்து பகுதி கிடையாது, அங்கே ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்குதுன்னு தகவல் போகிறதுனால தான் அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அது விபத்து பகுதின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஆன்லைன்லையும் இந்தந்த சைட்டில் அதிகம் பிரச்சனை வருதுங்க அப்படின்னு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் அந்த வெப்சைட் என்னென்னு எடுத்து ஆராய பார்ப்பாங்க. இப்போ எங்கள் கண்ணு முன்னாலே இந்த க்ரைம் நடக்குதுனாலும் சம்மந்தப்பட்டவங்க சும்மா இருக்கிறப்ப நாங்கள் எதுக்கு அதை ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கே அதை இஷ்யூவாக இல்லைங்கிறப்போ எங்களுக்கு அதில் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அவங்க சொல்லணும் இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை. இப்போ கொலையினா நம்ம பிடிச்சி போய் தடுக்கலாம், கண்ணு முன்னால் நடக்குதுன்னு. இது ஆன்லைன் அவரே அமைதியாக இருக்கிறாருல்ல, அவங்களுக்கு அது தப்புன்னு படாத வரைக்கும் அதை நாங்கள் ஏன் போய் எடுத்துட்டு? அதனால தான் இதை இன்ஃபார்ம் பண்ணினாங்கனாலே போதும் சைபர் கிரைம் .gov வினில் இன்ஸ்டண்ட்டாக ஆக்ஷன் நடக்குது. 2 நாள் அதிகபட்சம் நடக்கும். நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம், அங்கானோ அப்லோடு பண்ணிங்கனாலே போதும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு மெயில் வந்துடுது. செகண்ட் திங், அங்கேருந்து நம்மளுடைய ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடும் அந்த பெட்டிஷனு, அங்கேருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு இது இருக்குது கொஞ்சம் வாங்கன்னு வெரிஃபிகேஷன் சைன் வாங்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒர்க் ஆரம்பிப்பாங்க. பல நேரங்களில் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். உங்களுக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த முதல் 5 மணி நேரங்கிறது ரொம்ப கோல்டன் அவர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மாதிரி தான், இன்ஸ்டண்ட்டாக இதெல்லாம் பண்ணிட்டோம்னாலே 2 விஷயம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, நடந்த இஷ்யூவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத நீங்கள் அங்கே சொன்னால் தான் தெரியும். இப்போ என்னோடய வண்டி காணா போச்சுன்னா அந்த வண்டியை வச்சு யாரோ ஒருத்தர் திருட்டு வேலைக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா கூட வண்டி ஓனர்னு என்ன தான் முடிப்பாங்க? அப்போ காணா போச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறது என்னோடய வண்டி திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக இல்லை, என் பேரில் இப்படி எதுவும் வந்துடக்கூடாது, ஒரு ஆக்ஷன் வந்துடக்கூடாது. ஏன் இதை வந்து நம்ம CSR அப்படிம்போம், கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு. FIR தெரியும் பெரும்பாலும், ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. CSRம்பாங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்ட்னா இப்படி ஒன்று நடந்திருக்குங்கிற தகவலை ஃபஸ்ட்டு சொல்லிடணும். சொல்லிட்டால் நமக்கு ஒரு CSR காப்பி கொடுப்பாங்க. வேறு என்ன இஷ்யூ நடந்தாலும் இல்லை, அவர் ஆல்ரெடி வண்டி தொலைஞ்சி போச்சு, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு நம்மளை சேஃப் கார்டு பண்ணிக்கிறதுக்கு. செகண்ட் தான் அந்த வண்டி எங்கேயாவது பிடிச்சாங்கன்னா இது இவரோட பேரில் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சீஸ் பண்ணி திரும்ப நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணிடுங்க, பயப்படக்கூடாது, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணிடணும். செகண்டு, ஆன்லைனில் பேசிக்காக சில டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிமோ, இதெல்லாம் பண்ணலாம் பண்ண வேணாம் அப்படின்னு அப்படி இருக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு அலர்ட்னஸ் வரணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராகிறீங்க அப்படின்னா விழிப்புணர்வு தான் அதோடைய முதல் படி. அவேர்னஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் சேஞ்சுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாருக்கும் பெரும்பாலும் கார் ஓட்ட தெரியுது. கார் ஓட்டுறது அவங்களுடைய ப்ரொஃபஷன் ஆனால் எல்லாருக்கும் கிடையாது, அவங்கவுங்க இன்னும் பெட்டராக கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம தேவைக்காக சிலதை கற்றுக்குறோம். அதே மாதிரி இந்த டெக்னாலஜியும் என்னுடைய தேவையாக இருக்குங்கிறதுக்காக கற்றுக்கிட்டாங்கனாலே போதும், பேசிக்காக டெக்னிக்கலாக அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு புது மொபைல் வாங்குறீங்க, அதிகபட்சம் 3 நாள் அந்த மொபைலை பற்றின நோக்கனுக்கான உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ஹாப்பியாக இன்னும் நிம்மதியாக அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த மொபைலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரில, இல்லை என்ன நடக்குதோ தெரிலன்னு. அதிகபட்சம் உங்களால் 1 நாள் இல்லை 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா போதும், டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லித்தர முடியும், அவங்க அதை தைரியமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த சோஷியல் மீடியா இந்த க்ரைம்ஸை பற்றி பேசுகிறப்போ நம்ம இந்த ஃபேஸ்புக்கு தான் முதல்ல வந்து நிற்கிது. ஸோ ஃபேஸ்புக்கினுடைய ஒரு பங்காக தான் இந்த மெசேஞ்சரும் இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவிலான குற்றங்கள் நம்ம சுற்றி நடக்கிறதையும் நான் செய்தித்தாள்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடியதில் இன்றைக்கி அதிகமாக நடக்கிறது அந்த மெசேஞ்சர் மூலமாக ஆண்கள் குறிவைக்கப்பட்டு வீடியோ காலில் பேசுகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஃபண்ட் எடுக்கிறாங்க, பணம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய குற்றங்கள் நம்ம பார்க்குறோம்.
அதிலிருந்து எப்படி அவர்கள் பாதுகாத்துக் கொள்வது? நீங்கள் இப்போ அவங்க செய்கிறது அது தவறு என்று சொன்னாலும் எப்படி அவங்க சேஃப்கார்ட் டெக்னிக்கலாக பண்ணிக்க முடியும்? அந்த மெசேஞ்சர் போன்ற இது போன்ற ஆப்களில் ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ அதை சேஃபாக வச்சுக்க, அன்னோன் பர்சன் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது கண்டிப்பாக. இப்போ இருக்கிற எல்லா வெப்சைட்டுமே எல்லா ஆப்புமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே 200% நல்லா தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற, நீங்கள் முதலே சொன்ன மாதிரி ஹியூமன் எரர் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாலேயும் சரி, இப்போ இருக்கக்கூடிய எல்லா சமூக வலைத்தளங்கள்னு சொல்லப்படக்கூடிய சோஷியல் சைட்ஸ் எத்தனையிலையுமே இன்க்ளூடிங் யூடியூப் 2-step வெரிஃபிகேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டை அடித்தாலும் உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் உங்கள் மொபைலுக்கு. அதை நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அதோடைய வேலிடிட்டி 5 நிமிஷம்தான். ஸோ நமக்கு தெரியாமல் யாரோ நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்துட்டால் கூட நாம் இதிலேருந்து காப்பாற்றிக்கலாம். செகண்ட் திங், ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டுங்கிறத மக்கள் ஏதோ தனக்கான அவார்டாக நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. எனக்கு இவர் தெரியுன்னா நேர்லேயே தெரியும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோன்னா என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது, உங்ககிட்ட என் நம்பர் இருக்குது. இதை தாண்டி ஒரு பெருமைக்கு தான் ஃபேஸ்புக்குங்கிறது கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம நேரில் இல்லை, நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்க, நான் வேறு இடத்துல இருக்கேன்னா வேணால் நமக்கு ஃபேஸ்புக் பயன்படலாம். வர்ற எல்லா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டையுமே அக்செப்ட் பண்ணுறதே ஒரு வியாதி தான். ஏன்னா இப்போ என்னோடய ஐடி உங்களுக்கு நேரம் காமிச்சிருக்கும் ஃபேஸ்புக்கில். ஏன்னா நம்மளுடைய நடுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவே மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு காட்டுது. மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கிறார் உங்களுக்கு, ராஜ்குமாரோடைய மியூச்சுவல் ஃப்ரெண்டு, இந்தாங்க நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், யூமேனோ அப்படின்னு காட்டுது. ஆனால் ராஜ்குமாருக்கு தான் நான் ஃப்ரெண்டு, ராஜ்குமார் எனக்கு ஃப்ரெண்டு, ராஜ்குமார் உங்களுக்கும் ஃப்ரெண்டுன்னான்னா A=C இங்கே கிடையாது. அப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க. ராஜ்குமாருக்கு ஃப்ரெண்டு, ராஜ்குமார் எனக்கு ஃப்ரெண்டு, ராஜ்குமார் அவருக்கு ஃப்ரெண்டு, அப்போ இவர் எனக்கு ஃப்ரெண்டு தானேங்கிற மாதிரி வர்ற ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுறதே எங்கள் வியாதியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் நமக்கு வருது. ஒருத்தர் பேர்லேயே மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் நான் ஒன்றே சொன்னேன், அனானமிட்டி அப்படிங்கிறல. அப்போ மக்கள் ஒன்றே ஒன்று பண்ணாங்கன்னா போதும், அவங்க என்ன வெப்சைட் வேணாலும் பார்க்கட்டும், எத்தனை ஃபேஸ்புக் குரூப்பில் வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருதுன்னா நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். மக்கள் வேணால் அவங்களும் ஃபாலோ பண்ணலாம். 4 விஷயம் நான் பண்ணுவேன். அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை பார்த்தோன்னா, ஒரு வேளை அது எனக்கு தெரிஞ்ச ஆள்ட்ருந்து வருது அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக கேட்கணும், இது உங்கள் ஐடியா, இந்த பேரில் தான் இருக்கா, நீங்கள் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களா, ஆமாம் நான் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்கன்னா, தெரியாதவங்கன்னா நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப் வச்சுக்கலாம். 1, அவங்களுக்கு மெசேஞ்சரில் போய் பேசலாம், இந்த மாதிரி என் பேர் இது, உங்கள் பேர் என்ன, எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறீங்க, உங்களை எனக்கு தெரியுமா, இல்லை என்ன உங்களுக்கு தெரியுமா, தெரியும்னா எப்படி தெரியும், இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். செகண்ட், அவங்க ப்ரொஃபைலை நான் பார்ப்பேன், அதில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்குதா, இல்லை வெறும் மோட்டிவேஷன் மெசேஜ் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்குன்னா இது எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு இந்த காமெடி வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோ அந்த ஐடியில் இருக்குதா, ஓகே. 3rd step, அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டிப்பாக பார்ப்பேன், யார் மூலமாக இவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை பார்த்தா எனக்கு தெரியும், அவங்க எனக்கு பிஎன்ஏ மூலமாக வந்தாங்களா, ஜேசிஏ மூலமாக வந்தாங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்தாங்களா, ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டான்னு தெரிஞ்சிடும். 4வது, அவங்கக்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் நான் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை அக்செப்டே பண்ணுவேன். முதல் கண்டிஷன், வேலிடான பேர் இல்லை, வேலிடான ஃபோட்டோ இல்லைன்னா அங்கேயே நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா வேலிடான பேரோ ஃபோட்டோவோ இல்லாமல் எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் இருந்தாலும் அவரை ஃபேக் ஐடின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அவர் உள்ளே இருக்கிறாரு. ஸோ அது ஃபேக் ஐடி. ஸோ மக்கள் புது ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரப்போ இந்த 4ஐயும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸ்புக்குங்கிறது உங்கள் பர்சனல் ஸ்பேஸ், அதில் உங்கள் ரிலேஷன் இருப்பாங்க, உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இருக்கும், உங்களோட அச்சீவ்மெண்ட்டு, உங்களுடைய வீடு எல்லாமே இல்லை இருக்குங்கிறப்போ உங்களை பற்றி மக்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த கூட்டுக்குள்ளார யார் வரணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இதை மக்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் 1 more thing, இந்த மாதிரியான க்ரைம் வருது, இதுக்கு பேர் வந்து நம்ம ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இந்த க்ரைம், நீங்கள் சொன்ன க்ரைமுக்கு பேர், அதாவது மெசேஞ்ச். இது பெரும்பாலும் எப்படி வருதுன்னா, வேறு வடநாட்டில் இருக்கிற மாதிரியோ, வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற மாதிரியோ ஒரு பேரில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவில் வரும். அதோட ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் நல்ல பொண்ணுன்னு சிலதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க காலகாலமாக. அந்த பொண்ணுன்னா புடவை கட்டியிருப்பாங்க, வீட்டு வேலைலாம் செஞ்சிட்ருப்பாங்க, கோலம் போட்டிருப்பாங்க, அப்பா அம்மா காலில் வந்து கும்பிடுவாங்க, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கோம். ஓகே, நல்ல பொண்ணு அப்படிங்கிற இமேஜ் காட்டிக்கிறதுக்காக இதை மக்கள் பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க மெசஞ்சரில் வராங்க, ஹலோ சார், ஹாய், எப்படி இருக்கிறீங்க எல்லாம் சொல்லிவிட்டு, உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன், யூ ஆர் ரியலி கிரியேட், நம்மளை பற்றி நிறைய பெருமையாலாம் சொல்லிக்கிட்டு, எனக்கு மெசஞ்சரில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறது.
வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் திடீர்னு நைட்டு 11 மணிக்கு மெசேஜ் வரும், சாரி சாரி உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னா அப்படிங்கிறது. இவரும் இல்லை இல்லை பரவாயில்லைங்கன்னு பேசுறது. இப்படியே இந்த சாட் போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு வீடியோ கால் ஆன் ஆகுது. அங்கேயும் இவங்க அக்செப்ட் பண்ணால் தான் அந்த கால் எடுக்க முடியும். இந்த மெசஞ்சரில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த வீடியோ கால் வரைக்கும் அதை கேன்சல் பண்ணுறதுக்கோ நிறுத்தி வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் மக்களுக்கு இருக்குது. அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கால் வரும். அக்செப்ட் பண்ணிடுறாங்க. வீடியோ கால் ஆன் பண்ண உடனே கடகடன்னு ஒரு பொண்ணு வந்து மொபைல் இப்படி வைக்கிறாங்க, ஒவ்வொரு அட்ரெஸ்ஸாக கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் எந்த கட்டத்தில் அந்த வீடியோ காலை கட் பண்ணாலும் சரி, இல்லை இவரும் கூட சேர்ந்து அதை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் இவரும் செஞ்சாலும் சரி, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து இவரோட மெயில் ஐடிக்கே திரும்ப அனுப்புறது மெசஞ்சருக்கு இல்லை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறது. இந்த மாதிரி வீடியோ அனுப்பி இதை நான் நிறைய பேருக்கு அனுப்ப போகிறேன், ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன்னா என்னோடய ஸ்க்ரீனில் நீங்கள் பெருசாக தெரிவிங்க, நான் ஓரமாக தெரிவேன். இதை மாற்றிக்கலாம்னாலும் கூட டீஃபால்ட்டாக பெருசாக தான் தெரியும், நம்ம மாற்றி வச்சுக்க முடியும். அப்படி அவங்களோட ஸ்க்ரீன்லேருந்து பார்க்கும்போது நம்ம விண்டோ பெருசாக தெரியும். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை நான் பல பேருக்கு அனுப்ப போகிறேன், தன்னோடய ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அனுப்பின மாதிரி காமிச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு மிரட்டுறது, இதன் மூலமாக பணம் வாங்கிகிட்டே இருக்கிறது. ஸோ இதுதான் நீங்கள் சொன்ன அந்த ஹனி ட்ராப் ஸ்கேம். ஸோ மக்கள் அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும், அட்லீஸ்ட் வீடியோ காலாவது ஆன் பண்ணாமல் இருந்தால் போதும். அதையும் மீறி பண்ணிட்டால் அஃபீஷியலாக ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவங்க சொல்கிற மாதிரி அதை ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ போட முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்னு சிலதெல்லாம் இருக்குது, அதில் தூக்கிடுவாங்க இன்ஸ்டண்ட்டாக. அதனால் அதுக்கு மக்கள் பயப்பட வேணாம், அதுக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இதுலேருந்து தடுக்கணுன்னா ஒரே வழி, உங்களுக்கு வர ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை யாருன்னு பார்த்துட்டு உண்மையிலே ஃப்ரெண்டானு பாருங்கள். இன்னொருத்தரும் ஆதாடுறாரு, இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்தாங்க அதனால தான் போனேன். அதுதான் முதலே சொன்னேன், அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் வர்ற ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும், இந்த மாதிரி க்ரைம்ஸ் அவங்க அவாய்ட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் வந்து இப்போ உங்களோட முகம், இப்போ நான் உங்களோட பழகிட்டேன், நீங்கள் எனக்கு மேபி ஃப்ரெண்டாக கூட அதில் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்லேயே எனக்கு ஒரு மெசேஜ் வரும், ஸோ எமர்ஜென்சி ஐ நீட் மணி ஒரு 15,000 போடு அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியாக உங்கள் ப்ரொஃபைல் வச்சு உங்கள் நேம்லேயே சேம் நீங்கள் யூஸ் பண்ணவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸே அதில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இப்போ நடக்குது. ஈவன் படித்த ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் கூட அவங்களோட நேமில் டாக்டர்ஸ் நேம்லலாம் கூட நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது ஏன் சார் நடக்குது? இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐடி க்ளோனிங் அப்படிமோ, இல்லைனா டெக்னிக்கல் நேம் இம்பர்சனேஷன் அப்படிம்பாங்க. தன்னை இன்னொருத்தராக காமிச்சிக்கிறது, நான் முன்னே சொன்னேன் இல்லையா அனானிமிட்டி. இப்போ என் ஃபேஸு, இப்போ நான் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கில் இருக்கிற அதே ஃபோட்டோ அதே பேர்லேயே நான் 100 ஐடி க்ரியேட் பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெரிஞ்ச ஃபேஸ்புக் ஐடியை எடுத்துப்பாங்க. பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், மென் ஆண்களுக்கு தான் அது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 100% ஆண்களுக்கு தான் இந்த க்ரைமும் நடந்திருக்குது, இங்கே ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம் மாதிரி. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ, அவருடைய பேர், அவர் என்ன ஸ்டேட்டஸ் மெசேஜ் வச்சுருப்பார், அவருடைய டீட்டெயில் என்ன, என்னென்ன டீட்டெயில் இவர் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் ஐடியில் வச்சுருக்காரோ இது அப்படியே இன்னொன்று க்ரியேட் பண்ணி இதை க்ளோனிங் பண்ணிடுறது, டூப்ளிகேட் பண்ணிட்டு யாரெல்லாம் அங்கே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் இருந்தாங்களோ, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் இதை ரிக்வஸ்ட் அனுப்ப ஆரம்பிக்கிறது. ஸோ அனுப்ப ஆரம்பிக்கும்போது அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இவர் ஃபோட்டோலாம் போட்டிருக்கு இவர் எனக்கு தெரியுமே அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். இப்போ மேபி இந்த வீடியோலாம் போடுறீங்க, இதை பார்த்துட்டு ஓகே இவரே நமக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாருன்னு கூட அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், பட் அப்படி பண்ணக்கூடாது. இந்த இம்பர்சனேஷன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் நடக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ ஒரு அரசியல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கோ, டாக்டர்ஸ்க்கோ, பிஸ்னஸ் மேன்ஸ், இனி இம்பர்சன்ஸ், இவங்களுக்கு தான் அதிகபட்சமாக நடக்குது. ஏன்னா யாரெல்லாம் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் பிரபலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக நடக்குது. இது நடக்காமல் இருக்குன்னா சிம்பிளாக நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணலாம், உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். எல்லாருக்குமே தன்னோடய ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அந்த மேலே 3 டாட் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 7வது ஆப்ஷன் நினைக்கிறேன், லாக் மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். லாக் மை ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு குரூப்பில் இல்லாத யாருக்குமே உங்களுடைய எந்த ஒரு டீட்டெயிலும் காட்டாது. உங்கள் பேர் காட்டும், உங்களுடைய டிஸ்பிளே பிக்சர் காட்டும், ஆனால் டிஸ்பிளே பிக்சருக்குன்னு என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோதான் காட்டும். யூஸ்வலாக கிளிக் பண்ணால் அது பெரிய ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும், இப்படி இது அப்படி ஆகாது. எதை கிளிக் பண்ணாலுமே இந்த ப்ரொஃபைல் இஸ் லாக்டுன்னு மட்டும்தான் வரும். அதனால் உங்களுடைய எந்த டீட்டெயிலையும் அவங்களால காப்பி பண்ண முடியாது, உங்கள் பேரை தவிர. அபவுட்டு, எங்கே படிச்சிருக்கிறீங்க, ஃபோன் நம்பரு, எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்க, இது எதுவுமே காட்டாது. எதை கிளிக் பண்ணாலும் ப்ரொஃபைல் லாக்டு தான் காட்டும். இதை ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒருவேளை அவங்க விளம்பர பிரியராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் போஸ்ட்டை வந்து ஷேர் இட் ஃபார் பப்ளிக்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோம்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற யார் வேணாலும் அதை பார்க்க முடியுங்கிற விசிபிலிட்டி அங்கே கொடுத்துருப்போம். ப்ரொஃபைலை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய இதை பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க முடியாது, போஸ்ட் கூட காட்டாது, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிடும். என்ன கேட்டால் அதுதான் பெட்டர். ஏன்னா நம்ம விளம்பரத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க, பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்கன்னா பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலான்னு முன்னே சொன்னேன். ஐடிங்கிறது ஒரு சின்ன கூடு, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை லாக் பண்ணிட்டீங்கனாலே வெளியில் இருக்கிற யாரும் உங்களை காண்டாக்டே பண்ண முடியாது, அதிகபட்சமாக மெசேஜ் கொடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு. ஃபஸ்ட்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி அங்கேயே கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். இருந்தாலும் தான் மெசேஜ்லேயே கட் பண்ணிக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு சார் ப்ரொஃபைலை லாக் பண்ணணும்னா, உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து தானே அவங்க டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணுறாங்க. அதே எடுக்க முடியாதுங்கிறப்ப நீங்கள் லாக் பண்ணிட்டால் அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக போனாலும் அவங்க அக்கௌண்ட்டு மூலமாக போனாலும் காட்டவே காட்டாது. தூரத்துலேருந்து பார்த்துக்கலாமே ஒழிய ஓப்பன் பண்ணால் பெருசெல்லாம் ஆகாது. இதுக்கு முன்னே இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்டையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க யாருன்னே நமக்கு பல சமயம் தெரியாது. சென்னையில் ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்த பக்கம் ஒருத்தர் ரொம்ப நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்டர்வல் அப்போ தான் கிட்ட வந்து சொன்னார் டீ பிரேக்கில், நான் அவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், அதான் அவங்கள ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து டெலீட் பண்ணிட்டேன், இனிமேல் இருக்க மாட்டிங்க சார் அப்படின்னு. ஏன்னா எதுக்குன்னே தெரியாமல் நான் ஏதோ ஒரு பணத்தை திருட வந்த மாதிரியே பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ கல்யாணத்தில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டவங்க, பஸ் பயணத்தின் போது எதிரில் உட்காந்துருந்தவங்க, ட்ரெயினில் கூட வந்தவங்க, சினிமா தேட்டருக்கு கூட ஃப்ரெண்டாக வந்தவங்க, ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டு, இப்படி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துறதுனால 5000 ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஈஸியாக ரீச் ஆகிடுது. அந்த சமயத்துக்கு தான் என்ன பண்ணுறவங்க, அப்பப்போ நீங்கள் அதை பாருங்கள், அதை நீங்கள் ஆடிட் பண்ணலாம். இதில் யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டு, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் சில பேர் இருப்பார், நீங்கள் எந்த போஸ்ட்டு போட்டாலும் அவர் லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ ஒன்றுமே பண்ண மாட்டார், அவர் போஸ்ட்டே போட மாட்டார். அப்படி ஒரு ஸ்லீப்பர் செல் உங்களுக்கு எதுக்குங்கிறாங்க, அதை முதல்ல தூக்கிடுங்க. இப்படி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் தூக்கும்போது தான் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ப்யூர் ஆகுது, கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக மாறும். அதனால் இது அப்பப்போ பண்ணுறது பெட்டர். ஏன்னா அப்படி எடுக்கும்போது தான் ஒருத்தரே 2-3 ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட், இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் பாஸ்வேர்டு மறந்துட்டார்னா இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணிடுவார். ஸோ அப்படி நிறைய இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃபேஸ்புக் ஐடி ரொம்பவே சேஃபாக செக்யூராக இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா க்ரைம் பற்றி நிறைய சொன்னீங்க. இந்த சோஷியல் மீடியா க்ரைம்ங்கிறது, இந்த சைபர் வேர்ல்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சைபர் உலகம் தான் இந்த சைபர் வேர்ல்டுன்னு ஒன்றே தமிழில் மாறுது. அந்த உலகத்தை உலகம் அப்படின்னு வச்சுக்கலாம், இணைய உலகம்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 1.5 hours பேசுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் வரக்கூடிய எபிசோடுகளில் இன்னும் தொடர்ச்சியாக இது குறித்து பல்வேறு தகவல்களை உங்ககிட்டருந்து நாங்கள் கேட்டு பெற இருக்கிறோம். மக்களும் அதை தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி. நன்றி.